வணக்கம் நீங்கள் கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் ஜூன் மாதத்தில் பெரிய கிரக பரிசைகள் இல்லை என்றாலும் கிரக அமைப்பு பல்வேறு வகையில் சில ராசிக்காரர்கள் நல்ல பலங்களை தருவதாக அமையும் அதிலும் குறிப்பாக குரு சேவாய் கிரகங்கள் இரண்டும் சேர்ந்திருப்பதும் குரு தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் விசேஷம் நட்பு கிரகங்களான ராகுவும் சிக்கரனும் சேர்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் ஜூன் மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகத்தையும் எந்தெந்த ராசிகாரருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க மேசராசியில் பிறந்தவர்கள் மேசராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிராண்டாம் வீடான விரியமுச்ச ஸ்தானத்தில் குரு பவனுடன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தில் வெளியூர் தொடர்பான வேலைகளும் வியாபாரத்தில் முயல்பவருக்கு சாதகமான மதமாக அமையும் வேலை கல்வி இதற்கு தொடர்பான வெளியூர் வெளிநாட்டை தங்கியிருப்பவர்களுக்கு சிறப்பான மதமாகவும் இருக்கும் ஏனென்றால் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி அதிகாரத்தோடு இருப்பது உங்களுக்கு சாதமானதாகவே அமையும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகள் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கும் தந்தை வெளியில் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும் கோயில் தொண்டு போன்ற விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் ஆன்மீக சுற்றுலா சில வாய்ப்புகளும் கிடைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது மேலும் விசேஷமானதும் கூட இதனால் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களும் அமையும் ராகுடன் சுக்கரன் இணைவதால் துணையினோடு அனுசரித்து செலவுவது நல்லது செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அலைச்செலவுகளும் பொருள் விரயமும் செலவுகளும் இருக்கும் ரிசவராசிக்காரர்கள் ரிசவராசி அதிபதி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சலிக்கக்கூடிய மகாலம் அதனால் உங்களுக்கு விரைவு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகளும் உண்டு நிதிநிலை சிறப்பாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கி சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தல் வாங்குதலை அதை உண்டு ஏனென்றால் உங்களுக்கு கஷ்டம் அதிகரிக்கும் ராசியிலே ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் சஞ்சரிப்பது சாதக பலனை தரும் சொத்து குழந்தைகள் என பூர்வீகம் சார்ந்த நல்ல பலனும் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் இருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்பதால் நிதி பிரச்சனை ஏற்படாது மனைவி நண்பர்கள் உறவினர்கள் உள்ள நல்ல அனுகூலமான ஆதரவாக நடந்து கொள்வார்கள் சகோதர வலையின் நன்மைகளும் உண்டாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உகந்த மதமாகவும் இருக்கும் சூரியன் கேந்திரபதி ராசிக்கு திருகோணத்தில் இருப்பதால் தாய்வழியின் நன்மையும் கிடைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரையில் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி பனியராண்டா வீட்டை சஞ்சரிப்பதால் சில அலைச்சல்களும் தொந்தரவுகளும் இருந்தாலும் ஜூன் மூன்றில் உங்கள் ராசிலே வருவதால் உங்களுக்கு சாதமான பலங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன செலவுகள் ஏற்படக்கூடும் சுக்கர லாபஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்தும் கிடைக்கும் உங்களை தெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலங்களையும் அதிகரிக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தில் இருப்பதால் உங்களை பலமும் அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்பவருக்கு காலம் சாதகமாக அமையும் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் இளைய சோதர வகையில் நன்மையும் லாபமும் உண்டாகும் சனி சாதன நிலையில் இருப்பதால் சாதக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் கடகராசிக்கு இந்த மாதம் ஏற்ற இயக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ராசி யோகாதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான நல்ல பலனை கொடுக்கும் பூர்வீக பலன்கள் சொத்துக்கள் வாங்க விற்க குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவே ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யவே வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில்ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் அலைச்சலுடன் பனிசுமை அதிகரிக்கும் இருந்தாலும் நற்பலங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் இனிமையும் இருக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் சனியின் அமைப்பு சாதகமற்ற இருப்பதால் மனைவி வழியில் சில பிரச்சனைகள் உண்டாகும் மாத தொடக்கத்தில் சில சங்கடங்கள் உண்டானாலும் பிற்பகுதியில் மிக சாதகமான வளங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி அதிபதி சூரியன் கடந்த மாதம் ராகுடன் சேர்ந்து சஞ்சரித்து வந்தால் இதனால் குடும்பம் வேலை தொடர்பான சில மன வருத்தம் தரக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும் இந்த மாதம் அது போன்ற பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மூன்றாம் இட அதிபதி சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் உறவினர்கள் பெண்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் இல்லற சுகம் சிறப்பாக இருக்கும் சில விரையும் ஏற்பட்டாலும் அது உபயோகமானதாக இருக்கும் குரு எட்டில் இருந்தாலும் அவரின் பார்வை பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதிக தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கிவிட்டு சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அதனால் உங்களுக்கு பல வழிகளில் அற்புத பலன்கள் தரக்கூடிய மாதமாகவும் அமையும் வேலையை நீங்கள் தள்ளிப்போட வேண்டாம் சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்திற்கு இந்த மாதம் வருவார் அதன் மூலம் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் சூரிய வழிபாடு உங்களுக்கு சாதகமான பலனையும் கொடுக்கும் கண்ணீராசிக்காரர்கள் ராசிக்கு வியாபாரம் தொழில் ரீதியான சாதக பலன்கள் கிடைக்கும் என்றாலும் அதற்கான சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும் ராசி அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டில் சூரியனுடன் அமர்ந்திருப்பதால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் வேலை திடுபவர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் வியாபாரத்தின் முன்னேற்றமும் உண்டாகும் சூரியன் ஒன்பதில் இருக்கக்கூடிய மாதத்தில் முதல் பாதை நற்பலங்கள் கிடைக்கும் என்றாலும் பிற்பாதையில் உங்களுக்கு சாதகமற்ற சூழல் உண்டாக வாய்ப்புகளும் உண்டு ஆறில் சனி இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தி படிப்பதும் நல்லது கல்வியில் தடையும் உண்டாகலாம் அஷ்டாமாதிபதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருப்பதால் குடும்பத்தரர்கள் யோசித்து நிதானமாக பேசுவது நல்லது ஒரு சிலருக்கு மனக்கசப்பும் உண்டாகும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில் கேது பகவானும் துலாம் ராசி அதிபதி சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார் மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்த நினைப்பார்கள் அவர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ளவும் நேர்மறை சென்றனுடன் எதையும் அணுகுவதும் அவசியம் எதிர்ப்பு எதிரிகள் மூலமாக உங்களுக்கு சில விதிகள் உண்டாக வாய்ப்புகளும் உண்டு இருந்தாலும் செல்வம் செய்தற்கான வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் என்னதான் சாதகமான பலங்கள் கிடைத்தாலும் எதிரிகளுடன் வேறு இனம் மொழியினர் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாக செயல்படுவது அவசியம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்துள்ளார் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இலக்கை அடைவது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் எதிரிஸ்தானமான ஆறில் இருக்கிறார் இதனால் குடும்பஸ்தரர் கண்டிப்பாக பேச்சில் கவனமுடன் இருப்பது நல்லது கணவனோ மனைவியோ எதிரியோ என யாராக இருந்தாலும் நீங்கள் வாயை கட்டுப்படுத்திக் கொண்டு இருப்பதும் அவசியம் எட்டில் ஆழ்மை தரும் சூரியனுடன் புதன் பகவான் சேர்ந்திருப்பதால் சிறிய விஷயத்திற்கெல்லாம் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு வேலை வியாபாரம் தொழில் என எது செய்தாலும் அதில் கவனமும் அங்குள்ளவருடன் ஜாக்கிரதையாகவும் அணுகுவது நல்லது உங்களை ஆசைகளும் நிறைவேறும் பெற்றோர் மூலம் நல்ல அறிவுரையும் கிடைக்கும் உங்களை முன் கணிப்பு உங்களுக்கு பெரிய அளவில் சரியாகவும் சாதகமாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் அதிக தூக்கம் சோமேறித்தனத்தை மாற்றிக்கொள்வதும் நல்லது பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆணி மாதம் தொடங்கும்போது சூரிய பகவான் ஆறாம் வீட்டிற்கு வருவார் அப்போது உங்கள் எதிரிகளின் குறித்து கவனம் நடந்து கொள்ளவும் ஆரோக்கியம் சிக்கலை தருவதாகவும் இருக்கும் சுக்கரன் ஐந்தில் ராகுடன் இருப்பதால் உங்கள் ஆசை விருப்பங்களை அடுத்தவர்கள் மீது திணிக்க வேண்டாம் நீங்கள் முடிவெடுப்பது தவறாகவும் கூட போக வாய்ப்புகளும் உண்டு ஆணி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் அதிகம் குழம்பிக்கொள்ளாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது உங்கள் எண்ணங்களும் நிறைவேறும் இல்லற இன்பமும் கிடைக்கும் குறிப்பாக நல்ல துக்கம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் மகர ராசி அதிபதி சனி பகவான் மூல திருக்கோண வீட்டில் சிறப்பாக உள்ளார் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடிப்பீர்கள் உங்களின் அனைத்து கவலைகளும் தீரும் அதே சமயம் ராகுவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் உங்களின் வியாபாரம் தொலை தொடர்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது கூடுதல் கவனமுடன் செயல்பட வேண்டியது நல்லது அதனால் நீங்கள் நன்றாக ஆலோசனை செய்து கொள்வதும் தவறில்லை சில காதலை உள்ள வாய்ப்புகளும் உண்டு இருந்தாலும் சுய ஜாதகத்தை சாதகமாக இருந்தால் அது இனிமையாக இருக்கும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடும் சுக்கரனுக்கு வந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்லது கும்பராசிக்காரர்கள் கும்பராசி அதிபதி சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரின் ஏழாம் பார்வையால் உங்கள் குடும்பத்தில் சில சஞ்சலங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும் கணவனோ மனைவியோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதில் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீர்கள் அதே சமயம் ஆளுமை நேர்ந்த உங்கள் துணிஸ்தானமாக சிம்மத்தை பார்ப்பதால் சில மனக்கஷ்டம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் உங்கள் குறிக்கோளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும் ராகுனும் சுக்ரன் இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டில் குரு இருப்பதால் தன உறவுக்குரிய வாய்ப்புகளும் உண்டு அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் பணியிடத்தின் நல்ல மதிப்பும் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளும் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசி அதிபதி குரு பகவான் ராசிலேயே இருப்பதும் அவருடன் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் சேர்ந்திருப்பது விசேஷமானது குடும்பத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டில் ராகும் அவருடன் ஸ்தான அதிபதி சுக்ரன் சேர்ந்திருக்கிறார் இதனால் உங்கள் குடும்பத்தில் சிலமான வருத்தம் சஞ்சலப்பு ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அதனால் நீங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியது அவசியம் பேச்சில் கண்டிப்பாக நிதானமும் தேவை நான் பேசுவதுதான் சரி என பேசுவது பிரச்சனையை அதிகரிக்கும் வீண் பேச்சால் குடும்பமும் பணியிடத்தை தேவையற்ற பிரச்சனைகளையும் கொண்டு வரும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பறக்கிறார் இதனால் எலும்பு சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தை வழியில் மகிழ்ச்சியும் ஏற்படும் பணியிடத்தில் மேன்மையடைய சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இந்த வீடியோ பிடிச்சதா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி